ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது தொடர்பாக வரக்கூடிய ஜூலை ஆறாம் தேதி தமிழக முதலமைச்சர் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்காங்க அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கோவிட் காரணமாக இன்னும் பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படுவது பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நம்முடைய தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கொரோனா தொற்று தொடர்ந்து குறைந்து கொண்டே வரக்கூடிய பட்சத்தில் பெற்றோருடைய கருத்துக்கள் ஐசிஎம்ஆருடைய வழிகாட்டுதல்கள் மருத்துவ நிபுணர் கருத்துக்களை கேட்டறிந்த பின்பே பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும் சொன்னாங்க இந்த சூழ்நிலையில் பள்ளிகள் இன்னும் திறக்கப்படாத காரணத்தால் எங்களுக்கு வந்து மாணவர்களிலிருந்து கல்வி கட்டணம் பெற முடியவில்லை ஆசிரியர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லி பல தனியார் பள்ளியுடைய நிர்வாகிகள் நாங்கள் த எங்களுடைய பள்ளிகளை மூடுகிறோம் தமிழகத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தனியார் பள்ளிகளை மூடுகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது சம்பந்தமாக வரக்கூடிய ஜூலை ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு தொடர்பாக தனியார் பள்ளிகளுடைய நிர்வாகிகளோட தமிழக சிஎம் வந்து ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க அப்போ ஏற்கனவே ஊரடங்கு ஜூலை ஐந்து வரைக்கும் இருக்குது ஜூலை ஆறிலிருந்து ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா அப்படின்னு வந்து அஃபீஷியல் அப்டேட் வந்து எப்படி ஜூலை மூணு நாலாம் தேதி கொடுத்துருவாங்க ஜூலை ஆறாம் தேதி இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்போ கொரோனா சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்தே தான் தமிழகத்தில் பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஸ்கூல் ரிஓப்பனிங் பண்ணணும் அப்படின்னு கன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸுடைய ஒப்பீனியன் கேட்பாங்க மெடிக்கல் எக்ஸ்பெக்டருடைய ஒப்பீனியன் கேட்ட பிறகு தான் தமிழகத்தில் பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படும் அது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் கண்டினியூ ஆகும் ஜூலை ஆறாம் தேதி தமிழக சிஎம் வந்து ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முடிவெடுக்க பொறுத்து இருந்து பாருங்கள் இந்த நியூஸ் வந்து நியூஸ் செவன் தமிழுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ